பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை சொல்லாமல் சைவ திருமுறை நெறிகளை பற்றி பேசுவது மரபில்லை ஏனென்றால் இந்த பாடல் என்ன சொல்கிறதுன்னா பூழியர் ஹோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி இதில் பூழியர் கோன் என்பது பூமியிலே மிகச் சிறந்ததாக வழங்கக்கூடிய பாண்டிய நாட்டிலே இருந்த நெடுமாறன் என்ற பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்த ஞானசம்பந்த பெருமான் அவர் புகலியர்கோ மொத்தம் பன்னிரெண்டு பெயர்கள் இருக்கின்ற சீர்காழிக்கு அதுல ஒண்ணு அவருடைய கடல் போற்றினர் பிறகு அடுத்ததாக வரக்கூடியது அப்பர் பெருமான் அதுக்கு என்ன சொன்னார் ஆழிமிசை கல் கல்மிதப்பில் ஆழினா கடல் கடலிலே போட்ட கல்லிலே அவரும் சேர்த்து கட்டி கொடுத்துட்றாங்க அது மிதக்கிறது அது அணைந்த பிரான் அடி போற்றின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சுந்தரரை பற்றி சொல்லும்பொழுது வாழிதெரு நாவலூர் அவரு நாவலூர் ஊர் வன் தொண்டர் பதம் போற்றி வன் தொண்டர்னு பேர் அவருக்கு ஏன்னா கடவுளுக்கு எப்பவுமே வந்து அவரை பாராட்டுறதை விட எதிரிகளை ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்கிறது தான் அதனால் அது வன் தொண்டர்னு வச்சுட்டார் மற்றவெல்லாம் மென் தொண்டர் ஒன் பொருள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருங்கிற மாதிரி அவர் வந்து வன் தொண்டர் பதம் போற்றி அப்புறம் கடைசியில் தான் சொல்றதுல ஊழிமலி திருவாத திருத்தாள் போற்றி போற்றி மாணிக்கவாசு இந்த நாலு பேர்ல வந்து உருகி உருகி ஆகினால இந்த நான்கு பேர்களை போற்றித்தான் சைவம் நிற்கிறது சைவத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய கருத்துக்களை எந்த இடத்துல சொன்னாலும் அந்த இடத்துல அடிப்படையாக அடித்தளமாக விளங்கக்கூடிய ஒரு ஞான சம்பந்தம் திருஞான சம்பந்த சம்பந்தம் சைவ திருமுறை மாநாட்டிலே பல பேர் பேசியிருக்கலாம் நானும் பல மா மாநாட்டில் சைவ திருமுறை பேசியிருக்கேன் இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் பேராசரி விஜயலட்சுமி வந்திருக்கிறாங்க அவங்களும் பேசியிருக்கிறார்கள் ஆனால் பொது இடங்கள் இது மாதிரி வந்து வேறு இடங்கள்லாம் பேசணும் திருஞான சம்பந்தர் பற்றி பேசணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்திலே பேசிக்கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்று தொடர்ந்து பேசுவதற்கு யாருக்கும் நேரம் இல்லை மனசில்லை யாருன்னு கேட்குறாங்க அதனால் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இதை பேச வேண்டும் ஆனால் இன்றைக்கு கூட இதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் வந்து முந்நூற்றி இருபத்தைந்து நாளும் ஏதோ ஒரு இடத்திலே திருஞான சம்பந்தரை பற்றி யாரோ பேசி அது நிச்சயம் அதுதான் சைவத்தினுடைய பெருமை அதனால் ஞான பரம்பரை என்ற இந்த தொடரிலே பின்னாலே வெவ்வேறு நிலையிலே சைவத்தினுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு முதல்ல ஒரு அங்குரார்ப்பணம் போல ஒரு மங்கள அச்சதை வாங்குவது போல இன்றைய தினம் நான் முதலிலே ஞான பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் அப்போ அதற்கான தலைப்பு என்னன்னா ஞான குழந்தை என்று சொன்னேன் தெய்வ குழந்தைன்னு பேர் வச்சிருக்கலாமே ஏன் ஞான குழந்தைன்னு பேர் வச்சு தெய்வ குழந்தை அப்படின்னா நம்ம நாட்டில் தெய்வமே குழந்தையாக இருக்கிறது தெய்வத்தையே குழந்தையாக எண்ணி வழிபடக்கூடிய ஒரு மாபெரும் மரபு நமக்கு இருக்கிறது நான் தெய்வ குழந்தை என்று தலைப்பு கொடுத்திருந்தா பல பேர் ஓ பேச பேசப் சார் முருகனை பத்தி பேசப்போல சார் கண்ணனை பத்தி பேசப்போல இதுவாறு ஆனால் ஞான குழந்தை என்று போட்ட போது கீழே திருஞான சம்பந்தர் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லாமல் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஞானி இந்த நாட்டில் ஞானத்திலே பிறந்தவர் ஆகியனால அவரை பற்றி பேசுகிறோம் அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் போன முறை சொன்ன கோதை பற்றி மீரா பற்றி அதுபோல தான் எல்லாருக்கும் தெரியும் வரலாறு ஆனால் அது திரும்பவும் சொல்லணும் சார் தெரிஞ்சதே திரும்ப திரும்ப சொல்லணுமா நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும் எக்ஸாம்பிள் ஏதாவது ஓனமாக கெட்டால் சாப்பிட்றோம் சாப்பிட்ட எப்போ சாப்பிட்டு முடிக்கிறோமோ முடிச்ச உடனே எல்லாருக்கும் என்ன தோன்றதுமோ அடுத்து எப்போ சாப்பிட்ணும் எதாவது தாய்மார்களுக்கெல்லாம் அடுத்து என்ன வீட்டில் சமைக்கணும் ரெண்டு சாப்பாட்டுக்கு நடுவு தான் நம்ம வாழ்க்கை திரும்ப திரும்ப நினைக்கிறோம் சரி அதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் மூச்சு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் மூச்சு எழுத்தோம் தான் வேஸ்ட்டாக போகிறது போயிடும் போய்டும் தான் என்ன பண்ணால் பயாலஜி வாட் இஸ் நோன் எஸ் வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ் இந்த இதய துடிப்பு மூச்சு இதெல்லாம் வந்து இன்வாலண்ட்ரியாக வச்சுட்டான் ஆண்டவன் ஏன்னா இதெல்லாம் வாலண்ட்ரி இப்போ கையை தூக்குறது பேசுறது நீச்சல் அடிக்கிறது பாடுறது ஏன் தூங்கிறது எல்லாமே வந்து வாலண்ட்ரி தான் மூச்சு காத்தையும் வாலண்ட்ரியாக வச்சுன்னு தான் பல பேர் ஏன்டா போயிட்டான் மறந்து போயிட்டான் சார் வாழறதுக்கு மறந்து போயிட்டா மூச்சு இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை எண்ணி பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் சொல்லி வைத்தார்கள் என்ன செய்தி அப்படின்னா பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார் அப்பர் தேவாரத்தில் பாடுறது அப்பர் மிக நலியே பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி நிற்கும் என்னடான செத்து புழைக்கிறது தான் தொழில் வேற ஒண்ணு தொழிலே இல்லை கிடையாது அருணகிரியார் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடித்த அருணகிரியுடைய திருப்புக்களை எழுகடல் மணலை அளவிடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் எத்தனை பிறவிட பிறந்திருக்க ஒரு முறை ரமணர்கிட்ட கிட்ட கேட்ட மகான் ரமணரிடம் உங்கள் பிறந்த நாளுக்கு ஜெயந்தி கொண்டாடணும் பிறந்த நாள் கொண்டாடணும் கேட்டார் மகான் கடல் மணலை அளவிடின் அதிகம் அந்த அளவு இல்லை அதோட அதிகம் ஏழு கடல் இதுல வந்து இந்த ஏழு கடல் எங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்புறம் வியாக்கியானம் சொன்ன ஒன்று ஒரு இடத்துல ஏழு கடல் மணல்னா என்ன நினச்சின்னு இருக்கோம் அந்த கடலுக்கு கீழே போய் அந்த மணல்னா அது மட்டும் இல்லை கடற்கரை மணலே இருக்கு ஏழு கடல் மணல் வேணாம் கடற்கரை மணல் எடுத்தால் தாங்க முடியாது அப்படி இருக்கு அது சொல்றான் அதை அளவிட்டு தான் என் பிறவி அவ்வளோ பிறவி எடுத்துருக்கிறேன் அதுக்கு என்னடான்னா இதை பத்தி உனக்கு என்ன கவலை மேலே கீழே போயிட்டு வா என்ன இப்போ அப்படின்னா அது இல்லை சார் இதில் நாலஞ்சு பேருக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா கழுகோடும் நரியும் கமலனும் மரலியும் அயர்வானார் ஒரு நாலு பேருக்கு வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு உன்னுடைய பிறவியை பார்த்து பார்த்து கழுகு நரி உன் உடம்பு தின்னு பண்ணு அது அழுத்து போச்சு ரெண்டாவது கமலனும் பிரம்மா மரளி யமன் இவா எல்லாருமே அழுத்து போயிட்டாங்க என்னடா திரும்ப திரும்ப வராங்க ஒன்றுமே கிடையாது ஐ யூஸ் டு திங்க் சில நேரங்களில் சென்ட்ரல் வேல்யூஷன்லாம் அந்த காலத்தில் இருக்கும் சில பையன் பாசவே மாட்டான் அரியஸ் வச்சுட்டே இருப்பான் அரியஸ் அரியஸ் அரியஸு கரியஸ் அருகே போயிட்டு இருக்கும் ஒரு பத்து வருஷம் ஆனவனும் சிலபஸே மாறிடும் அப்புறம் அரியர்ஸ் இருக்கும் அவன் நான் ஒழுங்கான சிலபஸ்லேயே படித்து பாஸ் பண்ண புது சிலபஸில் எப்படி பாஸ் பண்ணுவான் அரியர்ஸ் இருக்கும் அப்போ என்ன தீர்மானம் பண்ணுவார்கள் பல்கலைக்கழகத்தை இவன் ஒத்தனுக்கு வேண்டி புது பேப்பர்லாம் செட் பண்ணணும் அந்த பழைய சிலபஸை பார்த்து புது பேப்பர் ரொம்ப தொல்லையாக போயிடும் சார் இப்படியா பாஸ் பண்ணப்போ ஒரு கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணுங்க சார் பார்ப்பான் என்னடா கிரேஸ் மார்க் போடலாம் எல்லாம் ஒன்று தான் ஒரு மார்க் போட்டான்னு ஒன்று மார்க் பார்த்து கிரேஸ் மார்க் போடணும் எல்லாருக்கும் சௌரியம் யாரு யாருக்கெல்லாம் சௌரியம் யமனுக்கு பிரம்மாவுக்கு கழுகு நெறி எல்லாத்துக்கும் இப்படி இந்த வாழ்க்கையை பேசுகிறார் அப்ப இதுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி இதை பேசுகிறோமே இதை வந்து நம்ம நாட்டில் என்ன செய்தார்கள் இதை எப்படி தடுப்பது இந்த வெற்றியாக போகக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துவது என்று நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே பரவலாக இருந்தது அதில் முக்கியமான ஒரு அம்சம் வந்து இந்த சைவம் சங்கரர் ஆறு மதங்களை ஏற்படுத்தினார்கள் சண்மதம் என்று சொல்வது அதில் வந்து சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் என்று ஆறு மதங்கள் இப்படி இந்த ஆறு மதங்களில் சைவ மதத்தினுடைய பெருமை என்னன்னு சொன்னால் சிவபெருமானை பாடக்கூடிய திருக்கூட்டம் அவர்கள் கொடுத்த அற்புதமான திருமுறைகள் பன்னிரண்டு திருமுறை பன்னிரெண்டு பெரிய புராணம் அந்த பெரிய புராணம் தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது அதைத்தான் நம்ம பார்க்குறோம் நான் மூன்று பேர் தேவார மூவர் என்று சொல்வார்கள் அதில் சொல்ற நான் இந்த பாட்டில் சொன்னது பூழியர்கோன் எப்படிதான் அந்த இடத்துல வந்து கழல் வாழ்க்கிறது அதுக்கப்புறம் அப்பருக்கு சொல்லும்போது சாரி அப்பர் அப்பிரான் அடி போற்றி அதன் பிறகு சுந்தரருக்கு பதம் போற்றி என்கிறார் அது கடைசியில் மாணிக்கவாசருக்கு தாழ் போற்றிங்கிறார் இப்போ என்ன அழகு பாருங்க அதில் அது ஒன்னுத்துக்கு விளக்கம் இருக்கிறது இது போல தமிழினுடைய அழகான வடிவங்களிலே பூரா தேவாரம் இருக்கும் இந்த தேவாரங்களில் பார்க்கும்போது திருமுறைகளில் நிறைய விஷயங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பல பேர் அதில் ஈடுபட்டிருக்கார்கள் எழுதியிருக்கிறார் இந்த தவிர பல பேர் எழுதியிருக்கிறார்கள் ஞான சம்பந்தருக்கும் முதலா எழுதினம்மா இருக்கா காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி உண்மையிலே அற்புதம் தான் அது ஆகவே சைவத்தை பற்றி நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த சைவ சாதனங்கள் என்று சொல்வார்கள் சைவத்தினுடைய சாதனங்கள் என்ன என்று கேட்டால் அதுல வந்து அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்டு அஞ்செழுத்து திருநீரும் கண்டிகை அப்ப சைவத்தினுடைய சிறப்பு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மூணுல இருக்கு அஞ்செழுத்து நம சிவாய திருநீரு அவர் வந்து மாணிக்கவாசர் சொன்னார் திருநீர் இட்டுக்கொள்ள அச்சப்படாதே இப்பெல்லாம் எப்படின்னா சின்னதா அதுக்கு அளவு பார்க்கணும் அப்படியே எவ்வளோ குறைச்சலாக எடுக்க முடியும் மாதிரி இந்த கண்ணாடியில் மறைஞ்சொன்னு அது எடுத்து எடுத்துகிட்டு பூசுறான் நான் போத்த என்ன சார் திருநீருக்கு என்ன சார் இவ்வளோ மரியாதை அப்பா சிவபெருமான் வந்து அது ம மறைக்காட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறார் சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒன்று சொந்தம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது அவருக்கு சொந்தமானது ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த சுடலை பூசு தான் இந்த திருநீர் தான் அவருக்கு என்ன சொந்தமான அந்த ஒரே ஒரு திருநீர் தான் இருக்கு அதை தூக்கி ஒன்னு கொடுத்துட்டார் எட்டுக்கூட அப்படின்ட்டு அப்ப நம்ம வச்சுக்கணும் அது உடலெல்லாம் சுடலை பூசி ஆடுகின்ற சிவபெருமான் அவருடைய குமாரனாக இருக்கக்கூடிய முருகன் என்ன செய்தார் அந்த அந்த திருநீரில் புதைந்துட்டார் உள்ளுக்குள்ள உள்ள போயிட்டார் அவர் இவர் உடம்புல பூசினார் அவர் முருக பெருமான் உள்ளே போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் கண்டிகை அப்ப திருநீற்று பதிகம் என்று எழுதுகிறார் ஞான சம்பந்த பெருமான திருநீற்று பதிகம் அது பின்னாடி சொல்ல இருக்கிற விளக்கமாக அந்த திருநீற்று பதிகத்தை தேவாரத்தில் பாடிய மற்ற பிறர் யாரும் எழுதல அது ஒரு பாடு பற்றி எல்லாம் எழுதியிருக்க திருநீர் பற்றி அங்கங்க வரும் ஆனால் திருநீற்று பதிகம் என்று எழுதினது ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமது நீரு எல்லாருக்கும் பாட்டு முனிவர் அணிவது நீரு முக்தி தருவது நீரு பெருமை தருவது நீரு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து முனிவர் அணிவது நீருன்னா முனிவர் எல்லாத்தையும் திறந்தார்கள் அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது அவர்கள் திருநீற்றை அணிந்து கொள்கிறார்கள் சுந்தரமாவது நீரு அழகு கொடுக்கும் அந்த காலத்து கிருபாந்த வாரியார் சுவாமியை பாடுவது கேட்டிருக்கோம் ஸ்டேஜில் அப்படியே உடம்பு குழுங்குன்னு பாடுவார் உடம்புல அவரே வந்து ஒரு சைவ சைவ திருமலை போல இருப்பார் அவர் அப்படி ஒரு ஆகுது அப்பெல்லாம் கேட்க முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்கள கேட்கணும் அந்த மாதிரி உன்யாசங்களை உட்காந்து கேட்கணும் சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் அழகு எங்கிருந்து வரும்னா உடல் ஆரோக்கியம் அழகு எல்லாம் மனசு நல்லா இருக்கணும் மனசு நன்னா இருந்தா ஆரோக்கியம் இருக்கும் இப்ப அதுக்குன்னு தனிசம் டாக்டர்ஸ் அவர் செப்பரேட்லி டு லுக் ஆப்டர் யுவர் மைண்ட் அண்ட் ஆனா நம்ம நாட்டினுடைய வைத்தியங்கள் எல்லாத்தையுமே அந்த காலம் சொன்னா முதல்ல இந்த திருநீர் தான் இருபது இடத்துல பேச இருக்கிறோம் ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த இடம் இவர் வந்து இந்த திருநீற்றை எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் புண்டரிகமாக இட்டுக்கலாம் குழைச்சி இட்டுக்கிறது இன்னும் அப்படியே எடுத்து பூச வேண்டியது கையில் வச்சுப்பார் நம்ம நாட்டில எப்போதும் பெரியவர்கள் சைவ பெரியார்களை பார்த்தால் வீட்டில் வந்து எல்லாம் ஒரு மரம் இருக்கும் அந்த கிண்ணம் அதில் விபூதி வச்சு எடுத்து கொடுப்பாங்க விபூதி கொடுப்பாங்க விபூதி கொடுத்தா அதை எடுத்து இட்டு இட்டுன்ட்டு அதை தூக்கி போடக்கூடாது துணிவுன்று எடுத்துக்கிறான் இப்போ கொடுத்த இப்படி எடுத்து நீ போகிறாங்க இதெல்லாம் சொல்லணும் சார் இதெல்லாம் சடங்குகள் சார் அதனால் நம்ம நாட்டில் இந்த பழக்கம்லாம் இருந்தது அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூர் நண்பர் இலங்கைக்கு போயிருக்கார் ஸ்ரீலங்காவில் பார்த்துட்டு சொல்றார் ஈவன் டுடே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் சமய பாடம் என்று ஒன்று இருக்கிறது அந்த சமய பாடத்துல நமது தெய்வம் சிவபெருமான் நமது சின்னம் திருநீரு அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைகள் படிக்கிறது அப்போ இதை வந்து தனியா நம்ம வந்து வாழ்க்கை முறையிலிருந்து விட்டுறக்கூடாது எனவே தான் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுகிறோம் இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது எப்படி வாழலாம் வந்திருக்கா அப்படி பார்த்தா முதல்ல யாருக்கும் தெரியாது திருமுறை இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமி நியாயர்கள் அவர் தான் திருத்தொண்ட தொகை எழுதுறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மூணு பேரில் வந்து அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தரில் மூணு பேரில் வந்து யார் சிறுவன ரொம்ப நெருக்கம் யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுந்தரம் தோழனுமாய் யான் செய்த துரிசுகளுக்கு உடனாய் என்ன அருமையான தேவார வரிகள் சுந்தரம் எழுதுறார் தோழனுமாயான் செய்த துரிசுகளுக்குடனாக துரிசுனா குற்றம் நான் முதல்ல இந்த பாட்டை படிக்கும்போது ஓ தோழனுமாய் ஓ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா எதை பண்ண நண்பண்டாங்கிறான் அதாவது இதே நண்பண்டா பேச்சு தான் வந்து தேவாரத்தில் இருக்குது துரிசுகளுக்குடனாகினார் பண்ணின குற்றத்துக்கெல்லாம் கூட நிற்பான் கூட அந்த கா அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் இந்த எந்த காலம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸு தப்புன்னா அவன் பாதுகாப்பான் அவனுக்கு அப்போ சிவபுரான் என்ன பண்ணுற சுந்தரர் பாதுகாக்கிறார் இந்த மாதிரி கூட இருக்கு எப்படி ஆனா துரிசு இருக்கல என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டா ரொம்ப மேஜர் தப்பு பண்ணாரு சுந்தரர் என்ன தப்புன்னா முதல்ல பாட்டே எடுத்த உடனே சொன்னாரு ஃப்ரெண்ட பத்தி தெரியும் அவனுக்கு தெரியும் இல்லையா இவர் தானே ஆரம்பிச்சு பாட மாட்டான்ரு எம்மை பித்தா என்று பாடுன்னார் சுந்தரர் இல்லைன்னா பாடி இருக்க மாட்டார் முதல்ல அடி எடுத்து விடுதுன்னு பித்தா என்று என்னை பாடு அடுத்தது என்ன பார்த்தா தேவாசிரிய மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்துருக்கு அடியார்கள்லாம் உட்காந்துருக்க தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று இருக்கு திருவாரூர்ல ஒரு ஆயிரங்கால் மண்டபம் கோவில் பக்கத்தில் இருக்கு மிக பெருமை வாய்ந்தது அதுல எல்லாரும் உட்காந்துருக்காங்க மிகப்பெரிய அடியார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை தாண்டி முதல்ல அவர்களை கும்பிட்டு விட்ட பிறகுதான் சிவபுரம் மண்டபம் இவர் என்ன பண்ணார் ஜஸ்ட் லைக் தான் தெரியுமே தலைவரை தான் தெரியுமே சொல்லிட்டு வெளியில இருக்க செக்ரட்டரி யாரையும் கவனிக்க உள்ள நேரம் உள்ள போயிட்டார் அப்போ அங்க இருக்கிற அடியார்ல விரண் மின்டர்னு ஒருத்தர் விரண் மின்ண்டர் பெரிய ஆளு அவர் என்ன பண்ணார் அவர் பார்த்தார் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிற யார் இது இப்போ யாரும் சார் அவர் கூட பார்க்கல சிவராமதி இல்லாத சிவன் கூட ஒருத்தர் சொல்லி கொடுக்கற போகிறல சார் ஒருத்தர் போறாரு பாருங்க உங்களை கும்பிடாத நேரம் சேவ் யார பிடி அவர் அவர் நம்மளோதர் அவரை நீக்கி விடுவோம் சைவத்திலிருந்து அவரை நீக்கி விடுவோம் யாரு சுந்தர உண்டு அப்புறம் சொன்னார் சுந்தர உள்ள போயிருக்கார் சார் உள்ள போய் சிவபெருமானவருக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சிவனையே நீக்கி வச்சு விட்டார் சைவத்திலிருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே அப்ப சிவபெருமான் பார்த்தார் ஐயோ இப்படி எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களே சொன்னார் கவலைப்படாத இங்க இருக்கக்கூடிய சிவனுடைய அடியார்க்கெல்லாம் அடியேன் என்று ஒரு தொகைப்பாடல் பாடு அந்தனருக்கு அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் என்ற சொல்லை பயன்படுத்தி நீ பாடுன இரண்டாம் வாட்டி சொல்லி கொடுத்தார் முதல் வார்த்தை சொல்லிக் கொடுத்த நார்மல் ரெண்டாவட்டி சொல்லி கொடுத்தனா கேட்காத ஸ்டூடெண்ட் தான் அர்த்தம் இரண்டாம் வாட்டி கொடு அப்படி துரிசுகள் செய்தது இப்படிலாம் இறைவனாலே வெவ்வேறு வகையாகும் தான் தெரியும் உங்களுக்கு திருநாவுக்கரசு வைத்தபலி வயத்தவெலியை துடிச்சு அதுக்கப்புறம் குற்றாயினரைவாரு முதல்வர் திரு அந்த முதல் திருப்பதிகம் பார்த்தா குற்றாயினரை அப்போ கேட்டேன்னா நமக்கே வலிக்கும் உடம்பு அப்படியெல்லாம் பண்ணி கடலில் கட்டி போட்டு மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் மீங்கில வேணிலும் அப்படி உட்காண்டு வந்து அத்தனை சுண்ணாம்பு காலர் உட்காண்டு அனுபவிச்சு அனுபவிச்சு தீர்த்து வயதான நேரத்தில் இவ்வளோலாம் அனுபவிச்சார் சுந்தரவருக்கும் அந்த மாதிரி அனுபவம் சுந்தரம் உங்களுக்கு தெரியும் கதை தெரியும் சுந்தருக்கு வந்து ரெண்டு வாட்டி அவருடைய இரண்டு மகளிரை திருமணம் செய்து கொள்ள இறைவன் வீதியில் நடந்தார் இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லிட்டு தலைப்பு சம்பந்தர் தானே அப்படின்னா இவெல்லாம் இத்தனை வினைகள் ஆனா முதல் பாயிண்ட் நீங்க எடுத்துன்னு போக வேண்டியது திருஞான சம்பந்தர் ஒருவர் தான் இந்த மூவரிலே எந்த வினையும் இல்லாமல் இங்கே பிறப்படுத்துவர் என்ற செய்தி நீங்கள் எடுத்துரு மற்றவர்கள் எல்லாம் வினையினாலே பிறப்படுத்தவர்கள் ஞான சம்பந்த பெருமானவர்கள் எந்த விதமான வினையும் இல்லாமல் பிறப்படுத்த அவருக்கு எந்த வினையுமே கிடையாது தான் அவர் லைஃப்ல வந்து ராஜா மா ஹிந்தியில ராஜா வீட்டு கண்ணுங்கிற மாதிரி சுந்தருக்கு வந்து தோழர் தான் சிவபெருமான் இருந்தாலும் எத்தனை அனுபவிச்சார் கண்ணே போயிடுது ரெண்டு கண்ணு போயிடுது எல்லாம் போட்டு ஆலந்தான் ஆலந்தான் ஓந் அமுது செய்தானை ஆதியை அமர்தேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் சிந்தை உலானை ஏலவார் குழலால் உமை நங்கை ஏற்றி வழிபடுகின்ற என்று பாடுறார் பத்து பிரதிகம் பாடுறார் ஒரு கண் கொடுக்குறார் வள்ளல்கிறார் ஒரே ஒரு கண்ணை போறால போ ஓகே ஒன்னு மீளாடிமைன்னு ஒரு பாட்டு பாடுறார் மீளாடிமை உன்கிட்ட இருக்கேன் வாழ்ந்து போதிர திட்டர் போய் நீ கவனிக்காரு கப்பா போ வாழ்ந்து போன சாபம் கொடுக்கிறார் இப்படி எல்லாம் நடந்த விஷயத்தை பாக்குறோம் தப்பி தப்பிவர் யார் என்று கேட்டால் ஞானசம்பந்த பெருமான் ஏன் அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர்கள் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள் அவருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு ஞானசம்பந்த பெருமானவர்கள் மூணு இருந்து ஆரம்பிச்சு பொருந்தில் பதினாறு வயசு தான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்னா மூணுலேருந்து பதினாறு அவ்வளோதான் அவரோட ஆக்டிவிட்டி ஆனால் அதை பற்றி பேசக்கூடிய பிள்ளை பாதி புராணம் பாதி பெரிய புராணத்தில் பாதிக்கு பாதி அவர் என்று சொல்வார்கள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஞான சம்பந்த பெருமான் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும் இது ரெண்டாவது செய்தி முதல் செய்தி என்ன எந்த வினையுமே இல்லாமல் இங்கே பிறந்தவர் ஞானசம்பந்தர் ஏன்னா பிறப்பு என்பது எப்படி தானே வருகிறது ஏதோ ஒரு வினை செய்து நல்வினை தீவினை ரெண்டுத்துக்கும் பிறகணும் அதனால தான் வள்ளுவன் சொன்னான் இருள் சேர் இருவினை என்று பேசுகிறான் திருவள்ளுவர் இருள் சேர் இருவினை நல்வினை தீவினை ரெண்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் பேங்க் பேலன்ஸ் வந்து நில்லாக இருக்கணும் மைனஸும் கிடையாது ப்ளஸும் கிடையாது ஆகினாலே இது எதுவுமே இல்லாமல் இல்லைன்னு பிறந்தார் என்று கேட்டால் அது முக்கியமான காரணம் சைவ நெறி தழைக்கு சைவ நெறி தழைப்பதற்காக வந்து பிறந்த வள்ளல் அதற்காக இறைவன் இங்கே அவரை படைத்தான் என்று சைவம் பேசுகிறது ஆகவே அவருடைய அவருடைய அத்தனை அணுகுமுறையிலும் அவருடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய அத்தனை சொல்லும் மந்திரம் இன்னும் கேட்டால் ஞானசம்பரன் தன் வாழ்விலே வந்து தேவையில்லாத இதையும் பேசினதே கிடையாது மற்றவரெல்லாம் பேசியிருக்காங்க சுந்தரர் பேசியிருக்கார் அப்பர் பேசியிருக்கார் ஐயோ இதற்கே அதற்கே பரிதாபத்தோடு கேட்டிருக்கார் இவர்கிட்ட ஒண்ணும் ஒரு வார்த்தை கிடையாது அது ரெண்டாவது செய்தி ஞான பத்தி அவர் வந்த காரணத்தை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இருபத்தாறு காரணம் சொல்கிறார் இருபத்தாறு காரணம் ஏன் ஞான சம்பந்த பெருமான் பிறந்தார் என்று அத்தனையும் சொல்லலாம் கூட ஒரு விஷயம் சைவம் தழைப்பதற்கு பிறகு வேத நெறி தழைத்தோங்க விளங்க இந்த நாட்டில் வந்து சைவம் என்பது அழிந்து போகக்கூடிய நிலையிலே இருந்தது அந்த நேரத்திலே பரசமய கோளரி என்று சொன்னார்கள் அவர் என்ன பேரு பரசமய புற புறசமயம் இங்கே வந்து இருந்தபோது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிங்கம் போன்ற ஒருவர் வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே பிறந்தார் என்பது வரலாறு அப்போ எவ்வளவு அருமையான வரலாறு வருது எத்தனை பெரிய அற்புதமான வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது வேண்டி வேண்டி உகந்து உகந்து கொடுக்கிறார் அதாவது ஒன்னும் ரெண்டு இல்லை சாதாரணமாக வந்து பெருஞான சமுதிர வாழ்க்கையை பார்க்கும்போது பெருமான் இறைவன் இவருக்கு வந்து கேட்பதற்கு முன்னாலே கொடுக்குறான் இவர் கேட்க வேண்டிய தேவையே இல்லை அப்படி கொடுத்தவர் அதுல ஒரு விஷயம் இந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன ஒன்று வினையற்ற நிலை இரண்டாவது வந்து அவருடைய முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி அவர்கள் ஞான குழந்தை அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் தான் ஞானம் வந்தது அதுதான் இந்த ஞான குழந்தை இன்னைக்கு அதைத்தான் போக்கஸ் பண்ணுவோம் அவர் அவர் வந்த காரணம் அவர் செய்த செயல்கள்லாம் சொன்னா ஒன்று ரெண்டு மூன்று பணம் ஒன்று சைவத்தை நிலை நிறுத்தினார் மதுரையில் குலச்சிறையார் பேசுகிறார் இந்த கூன்பாண்டியனுடைய மந்திரியார் குலச்சிரியார் பேசுகிறார் இங்க வல்ல அப்படின்னா பாண்டி நாட்டுக்கும் அதுக்கு தெற்கிலே உள்ள இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் சைவம் அழிந்துபட்டு இருக்கும் எவ்வளவு மோசமா இருந்தா அந்த கால வரலாறு எழுதுகிறார் மதுரையில் போய் யாராவது கேட்டா திருநீர் ஒண்ணும் பூசத்துனா கிடையாதுங்க திருநீர் இல்லை அப்ப என்ன சார் இருந்தா எல்லாம் மயில் பீலி வயசு இருந்தா சமணர்கள் மயில் பீலி வச்சு கொடுந்தார்கள் ஆக இப்படிப்பட்ட நேரத்திலே வந்து நாளும் இந்திசையால் தமிழ் இந்திசை தமிழ் வளர்த்த ஞான சம்பந்தா பெருமான் பேசும்போது மூன்று அவருடைய சீடர்கள் மூன்று பேர் படி எடுத்துக் கொள்வார்களாம் ஒரு படியை வந்து திருவாரூரில் கொண்டு அவர் எந்த இடத்துல எழுதினாலும் இரண்டாவது ஓலைச்சுவடி பிரதி எந்த அந்த தலத்தை பற்றி எழுதினாரோ அங்க போய் சேரும் மூன்றாவது இருக்கும் என்று ஒரு வரலாறு பேசுகிறது அப்படி பாடி 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 இன்னிசை தமிழிலே பல புதுமை இதெல்லாம் ஒவ்வொரு நாள் பேச வேண்டிய விஷயம் புதிய யாப்புகள் மாலை மாற்று திருவிழா கூற்று இதெல்லாம் தமிழ வந்து புதிய செய்திகள் புதிய யாப்பு முறைகள் தமிழ் அவருடைய வார்த்தைகள் தேவாரத்தில் பார்க்கணும் எடுத்து சொல்லணும் வந்து பொருள் இருக்க மாதிரி அது உள்ள போறதுக்கு இன்னும் ரொம்ப எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது ஆக அதை செய்தார்கள் மூன்றாவதாக பல அற்புதங்களை செய்தார்கள் அவர் போற இடமெல்லாம் மெராக்கள் அப்படின்னு அதை செய்தார்கள் நான்காவதாக இந்த நாட்டிலே சைவம் வழக்கிலே இருந்தால் அந்த சைவ நெறியிலே எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அடிப்படையிலே ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள மனிதனுக்கு என்னெல்லாம் தகுதி வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையிலே சுட்டிக்காட்டுகிறார் ஆக இந்த செய்தி இவருடைய சரித்திரம் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம் இதை யாரெல்லாம் போற்றினார்கள் என்று பார்த்தால் முதல்ல அவர் வந்து ஞான சம்பந்தனை போற்றியது யார் என்று கேட்டால் தான் போட்டார் இவருக்கு வந்து யாரெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்தாலும் பார்க்கணும் ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் பார்க்கிறார் ஒண்ணுமே கேட்கல யாரும் கேட்கல இவர் பாட்டு போயிட்டு இருக்கார் இந்த குழந்தை போய் திருப்பதிகம் பாடிக்கொண்டே இப்படி கையில தாளம் போட்டுக் கொண்டிருக்கிறது தாளம் போடக்கூடிய அந்த மென்மையான கரங்கள் சிவந்து போய் இருக்கின்றன பார்த்த சிவபெருமான் பொற்றாலம் அளிக்கிறார் பொன்னிலே அந்த ஜாலர் சொல்ற தாளம் அதை கொடுக்கிறார் திருவரத்துறை ஒரு இடம் இது வந்து திரு கோலக்காலம் இருக்கு அங்கே அம்மா வந்து ஓசை நாயகின் வாக்கு சுத்தம் அப்போ ஆண்டவனும் அருளரசியமா விளங்கக்கூடிய அன்னையும் இந்த குழந்தைக்கு வந்து யாரும் கேட்கறது மட்டும் தாளம் கொடுக்கிறார் சுத்தி மாதா லயப்பிதா என்பார்கள் ஒன்று சுத்தி இன்னொன்னு லயம் ரெண்டும் முக்கியமா இருக்கணும் இவர் பாட ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்கற முதல் பாராட்டு அவர்கிட்டருந்து வருது யாரும் கேட்கல ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கொடுன்னு கூட சிலவர் ரூம் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுப்பான் அதில் கையெழுத்து கூட இருக்காது கொடு என்ன வேஸ்ட் சர்டிஃபிகேட் கூட கையில் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருந்தாலும் திருவரத்திற்கு அவர் குழந்தைய வந்து அப்பா சிவபாத கிருதையர் இந்த குழந்தை நடந்து நடந்து கையை வலிக்கிறது கால் நடந்து போகிறது என்னடா நிற்க நில்லடான்னு நிற்க மாட்டேன் ஊர் ஊராக போய் சிவபெருமானை பாடுவேங்கிறது அந்த காரணம் திருப்பி கொஞ்சம் முன்பே முன்பின்னா சொல்கிறேன் நாட் குரோனாலஜிக்கல் இன்னும் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுற இடம் வரல அதுதான் குழந்தையுடைய முக்கியமான விஷயம் அவ பார்க்கற திருவரத்துறையில என் குழந்தைய அவப்பா வர்றார் பார்த்தார் என்னுடைய அடியார் வருகிறார் அங்க ஊர்ல அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் கனவுல கனவுலே சொல்கிறார் திருவரத்துறையில இருக்கு என்னுடைய மிகப்பெரிய பக்த குழந்தை ஒன்று வருகிறது அதுக்கு முத்து சிவிகை பல்லக்கு முத்து குடை முத்து சின்னம் எல்லாம் கொடுக்கும்னா இவர் போனால் உடம்பு தாங்க முடிய சுகாதார குழந்தை தான் தன்னுடைய குழந்தை தூக்கும் போது உடம்பு இப்ப தூக்கின்னு போறார் பார்த்தா அங்கே எல்லாம் இருக்காங்க அப்போ அவர் கேட்டார் என்ன சார் முத்துல கொடுத்தாரு வைரம் ரத்தனெல்லாம் இழைக்கலாமே அப்படின்ட்டு இழைக்கலாம் தான் எந்த நவரத்னத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை முத்துக்கு இருக்கிறது எல்லாமே இயற்கையிலே தோன்றக்கூடியதான ஆனால் வைரத்தை எல்லாம் பட்டை தீட்டணும் அதை வந்து பாலிஷ் பண்ணணும் இல்லைன்னா தேய்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வயிறுன்னு தெரியாது யாருக்கும் குப்பையில் கோமேதகம்ங்கிறான் கோமேதகம் யாருக்கு தெரியாது இன்னும் பேர் இப்போ இப்போ சாதாரணம் இங்கே இருக்க நம்ம பார்க்குறோம் நம்ம கிட்ட கொடுத்து ஒருத்தர் வந்து இதுதான் வயிறோம் அப்படின்னா ஒத்துக்க வேண்டியதுதான் யார் சொல்கிறானோ பொறுத்து யாருக்கு தெரியும் முத்து தான் ஒன்றும் பண்ண வேண்டாம் முத்து என்பது அது இயற்கையில் இருக்காது அப்படியே எடுத்து அதை வந்து தொடச்சிட்டு கையில் கொடுக்க வேண்டியதுதான் எனவே தான் முத்து கொடுத்தார்கள் எந்த அலங்காரமும் அதில் வந்து செய்ய வேண்டிய தேவையும் இல்லாமல் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அழகு இருக்கிறதே அதுதான் முத்துக்கு பெருமை ஆகவேதான் முத்து கொடுத்தார் என்று வரலாறு பேசுகிறது சரியா வேற யார் இவர் பாராட்டினார்கள் ஞானசம்பன் சொன்னால் ரொம்ப பெரிய பாராட்டினர் யாரும் கேட்டா அருணுகியார் அவருடைய பாட்டு சொல்றார் பூமி பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயு அடிமைதன கருள்வாயுன்னு கேட்கிறார் யார் அருணகிரியார் யார்கிட்ட கேட்கிறார் முருக பெருமான் கிட்ட என்ன எழுத்து அங்க இருக்குது பிரபுவான புகலியர் வித்தகர் புகலியில் வித்தகர் அப்போ இங்க வந்து ஞான என்ன பேர் கூட புகலியில் வித்தகர் புமியதனீர் பிரபுவான அது வந்து அதுல ஒரு அழகு திருப்புகழ் மணிப்பிரவாலை நட படிக்கணும் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவிட அடிமைதான கருள்வாயே புவியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் இப்போ சீர்காழி செம்மலுக்கு திருஞான சம்பந்திருக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் அப்படின்னா புகலியில் வித்தகர் போல புகழி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு புகழி ஒன் ஆஃப் த டுவெல் நேம்ஸ் பன்னெண்டு பேரில் வந்து சீர்காழிக்கு ஒரு பேர் புகழியிலுடைய வித்தகர் அந்த புகலியிலே இவர் தான் வித்தகர் எப்படி வித்தகர் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து மூணு வயசுல ஞானம் வந்துடுத்து சார் ஞானப்பால் குடித்த தான் ஞானம் வருகிறது இன்னும் சொல்லலையே சொல்கிறார் ஞானம் வந்து தெரியாது அந்த குழந்தைக்கு ஞானம் வந்ததுனால என்ன பண்ணார் அந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ஞானம் வந்துடுத்துன்னு புகழியில் வித்தகர்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்ணுறார் எல்லாருமே அந்த குழந்தையை தோளில் வச்சு தூக்கின்னு போறார் ஊரில் அந்த குழந்தை மூன்று வயதிலே கிடைத்த இந்த ஞானம் ஏழு வயதிலே அதுக்கு உபநயனம் செய்விக்கும் போது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு ஞானம் வந்த குழந்தை இதுக்கு யார் உப உபநயனம் பண்ணி வைக்க கூடும் எனவே உபநயனம் செய்ய வந்தவர்கள் எல்லாம் அந்த உபநயனம் செய்து வைக்கக்கூடிய மந்திரங்களை இவருக்கு ஓது ஓதி இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் என்று அவர்கள் அறிந்து கொண்டு சென்றார்கள் எவ்வளோ ஆர்வம் இல்லை நான் ரசித்த இடம் என்னன்னா ஒருவர் ஞான குழந்தையாக இருப்பது கூட அதிசயம் அல்ல நம் நாட்டிலே அதை மக்கள் புரிந்து கொண்டார்களே அதுதான் அதுதானே முக்கியம் அண்மையிலே வாழ்ந்த மகாகவி பாரதியை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் அவர் வாழ்நாளில் எத்தனை பெருமக்கள் எத்தனை அறிஞர்கள் எத்தனை உத்தமர்கள் எத்தனை நாணயஸ்தர்கள் வாழ்க்கையிலே எந்த தவறுமே இல்லாமல் யாரையும் நோவாமல் அப்படிப்பட்ட ஒரு உத்தம புருஷர்களாக இருந்தவர்களே அவர்கள் வாழ்நாளில் எத்தனை பேர் அறிந்து கொண்டார்கள் இந்த சைவ திருநிலை இருக்கக்கூடிய தேவாரம் சொல்லுகிறது நம்ம நாட்டில் ஞானி மட்டும் இல்லையா இந்த நாட்டில் ஞானிகளை போராட்ட புகழக்கூடிய மக்களும் இருந்தார்கள் அதுதானே செய்தி அதுதான் செய்தி அப்படிப்பட்ட மக்கள் ஞானியை எப்ப புகழாங்களோ அப்பதான் ஞானியர்கள் தலைவராக உருவார்கள் ஞானம் உருவாகும் ஞானம் சிவன்பால் அன்பே சைவ திருமுறை பேசுகிறது அல்டிமேட்டா ஞானம் என்னடம் கேட்டா சிவன்பால் வைக்கக்கூடிய அன்பு எல்லா உயிர்களிலும் சிவன் இருக்கிறது ஆகவே எல்லாரிடம் அன்பு செய் சரி இப்படி எல்லாம் அனுபவித்து தெரிந்தனாலே அந்த கிராமம் அந்த ஊர் புகழி சீர்காழி எப்படிப்பட்ட ஊர் ஞான சம்பந்த பெருமானை அறிஞர் என்று ஒத்துக்கொண்ட புரிந்து கொண்ட ஊர் அதனால உபநயம் செய்வித்த போது எல்லாரும் கேட்டு தெரிந்து எனவே புகழியில் வித்தகர் போல அருணகிரியார் எழுதுறார் புகழியர் வித்தகர் போல முதல்ல என்ன சொல்றாரு அதுக்கு முதல்ல புமியதனி பிரபுவான பிரபு அப்படின்னா என்ன பொருள் பேர் வச்சுன்னா போறாது பிரபுவுக்கு மீனிங் என்னன்னு தெரியணும் நமக்கு பிரபு என்று சொன்னால் நாட் அ மியர் டைட்டில் யார் ஒருவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிறர் நிர்ணயிக்காமல் தானே செய்கிறானோ அவன் பேர் தான் பிரபு அதுதான் இலக்கணம் பிறர் தீர்மானம் செய்யாமல் அவனே தீர்மானம் செய்து எவன் செயல்படுகிறானோ அவனுக்கு பேர் தான் பிரபு ஆகவே இவர் என்ன செய்தார் இப்படி தனக்குத்தானே செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை செய்தார் யாரிடம் கேட்கல எல்லாத்தையும் தானே செய்தார் யாரையும் போய் குருவாக நிற்கல அப்படிப்பட்ட சுயம்புவாக முளைத்த இந்த ஞான குழந்தை இருக்கிறதே அவரை போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதன கருள்வாய் அவரை போல எனக்கு பாடுறதுக்கு அருள் கொடுன்னு கேட்கிறார் யாரு அருணகிரியார் அருணகிரி எப்படிப்பட்டவர் என்ன பாட்டு எந்த பாட்டு சொல்றது மலை மலையணைய சிந்தி பதிவாழ்வே கரி முகவ நிலைய கந்த பெருமாளே படிக்கும் போது அப்படி ஓடும் இயல் இசையுதல் வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே இப்படிப்பட்ட பாட்டு ஓணும் எந்த பாட்டு எடுத்துக்கணும் ஆகவே அவர் சொல்றார் அமிர்த கவி என்று சொன்னோம் அதுக்கே பொருள் என்ன அமிர்த கவினா என்ன அமிர்த கவின்னா உயிர் கொடுக்கக்கூடிய பாடல் சாதாரண கவி இல்லை கவிதை ஒரு கவியை கேட்டு கைதட்டி போடுறது இது வாழ்நாளை உயர்த்துவது வாழ்நாளுடைய தரத்தை உயர்த்துவது அப்படிப்பட்ட அமிர்தகவி தொடைபாடு சரி ஒன்று அருணகிரி அப்புறம் வேற என்ன செய்ய அடியார்கள் எல்லோரும் திருஞான சம்பந்தரை சிவமாகவே கருதினார்கள் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க வேண்டிய இடம் சிவமாகவே கருதினார்கள் அதுக்கு காரணம் உண்டு என்ன அப்படின்னா இறைவன் சொல் எப்படி மந்திரமாகிறதோ அதை போல இவர் சொன்ன சொல்லெல்லாம் மந்திரமாக இவருடைய நிகழ்ந்த அத்தனை அற்புதக்கும் அதுதான் பொருள் அந்த அற்புதத்தினுடைய பின்னணியே அவருடைய சொற்கள் எனவே இவர் சிவம் இன்னும் கேட்டால் சில பேர் குட்டி சிவம் அப்படின்னாரு குட்டி சிவம் அவருடைய அவரிலிருந்து உதித்தவர் என்று சொன்னார் அப்ப நான் கூட நினைச்சு பார்த்தேன் இவ ஏன் எப்படி சொன்னார் அருணகிரியார் அருணகிர வந்து தியான சம்பந்தர் மேல இத்தனை அன்பு என்ன நம்பர் ஒன் அருணகிரிக்கு முதல்ல யார் மேல அன்பு இருக்கிறது எந்த தெய்வத்தின் மேல முருகர் மேல அதுக்கப்புறம் ஞானசம்பந்த போற்றி பாடுகிறார் பிரபுவான புகழியேர் வித்தகர் போல ஏன் சொல்றான் முருகனுடைய அம்சம் இருக்கிறது அதுல முதல் விஷயம் என்னன்னா இந்த குழந்தை பால் குடிச்சது அவ அம்மா முருகனுடைய தந்தை தாயர் தான் ஞான குழந்தையா விளங்கக்கூடிய சம்பந்தருக்கும் அன்னை தந்த காரணத்தினாலே குமரனுடைய அம்சம் இருக்கிறது என்று சொன்னார் அதை கூட இன்னொரு ஒரு ஒரு அகச்சான் என்று அவருடைய இன்னொரு திருப்புக்கள் எழுதுறார் அமணர்களோட வாதில் வெல்கிறார்கள் இந்த கதையெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால விளக்கமா சொல்லலை பின்னாலே தேவைப்பட்டால் சொல்கிறேன் சமணர்கள் என்ற அமணர்களோடு சைவ திருமுறையை வாழ்த்தி படுக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் வாதம் செய்கிறார் அந்த வாதத்திலே வெல்கிறார் அதை கொஞ்சம் பெரிதாக பின்னாலே சொல்கிறேன் அந்த வாதத்திலே வென்ற பெருமானை அருணகிரியார் எப்படி பேசுகிறார்னா மாலா அன்று அமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா வாதில் வென்றது யாரு ஞானசம்பந்த பெருமான் அருணகிரியார் யாரை பாடுறார் வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா அப்ப மயில் வீரா இஸ் ஈக்குவல் டு ஞானசம்பந்த பெருமான் இது அகச்சான்று ஏன் என்ன சொன்னா இந்த குமரனுடைய குமரக்கடவுளுடைய அம்சம் ஞான சம்பந்தனிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர் ஒரு யார் எனவேதான் அமிர்த கவி என்று சொன்னார் ஆகவே அதனால வந்து இன்னொரு தொடர்பு என்ன என்று கேட்டால் முதல்ல எடுத்த உடனே இந்த குழந்தை என்ன பாட தோடு பாட்டு தனி உங்களுக்கு சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கு யாருக்கு முருகனுக்கும் இருக்கு இவருக்கும் இருக்கு இவர்கிட்ட வந்து சிவபெருமான் குருநாதராக இருங்கி இவருக்கு வந்து உமை மூலமாக ஞானப்பால் கொடுக்கிறார் அங்க வந்து முருகன் குழந்தையாக அப்பாவுடைய தோல்லை ஏறி உட்காந்து பேசார் உபதேச குருநாத செவிருநோ இந்த செவி சம்பந்தம் இருக்கு இன்னொரு தொடர்பு என்னன்னா செவி முருகன் உயர்ந்த இடம் தந்தையுடைய செவிகளிலே அவர் மந்திரம் மோதுகிறார் இங்க என்னன்னு கேட்டா இவர் தோடுடைய செவியன் என்று பாடுகிறார் அப்போ இந்த தொடர்பினாலே பார்க்கும் போதும் குமரனுடைய அம்சம் ஞான சம்பந்தனிடம் இருக்கிறது என்று இந்த அகச்சான்றுகள் கூறுகின்றன ஆகவே இதை பார்க்கும்பொழுது இந்த நுட்பம் தெரிகிறது அப்போ திருவண்ணாமலையை பார்க்கலாம் திருவண்ணாமலை இந்த இந்த இவரே சிவம் என்று பெரியவர்கள் இப்ப அருணகிரி போற்றினார் சிவபெருமான் போற்றினார் இன்னும் அடியார்கள் எப்படி போற்றினார்கள் என்று பார்க்கிறோம் திருவண்ணாமலையில் வந்து சம்பந்த திருவண்ணாமலையை பார்க்கிறார் திருவண்ணாமலை பார்க்கும்போது அவர் திருவண்ணாமலை பதிகம் அருமையான பதிகம் பத்து பதிகங்கள் இருக்கின்றன அது படித்தாலே புண்ணியம் திருவண்ணாமலைக்கு சென்ற திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வந்த புண்ணியம் அந்த பதிகத்தை படித்தால் இருக்கும் என்பார்கள் அதில் என்னன்னா ஒன்று வந்து இவர் மேலேருந்து பார்க்கறது எட்ட பார்வை இன்னொன்று கிட்ட பார்வை க்ளோஸ் அப் அப்படி ஜூம் பண்ற மாதிரி அதில் மேலே பார்க்கிறார் பார்க்கும்பொழுது அந்த பாடல் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான கரடி இழியும் இரவின் கண் ஆனைத்திரள் வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே என்பது பாடல் இதுல என்ன இந்த மலையை பார்த்தா ஞான திரல் என்று சொல்றார் என்ன லாங்குவேஜ் பாருங்க சார் தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாத்தையும் தாண்டி பக்தி இலக்கியம் என்று சொல்கிறார்கள் தேவாரம் பக்தி இலக்கியம் உண்மையில் அது ஒன்றுத்தையும் இவ்வளவு நயம் இருக்கிறது இலக்கிய அதாவது தேவாரத்தில் இலக்கிய நயம் என்ற தலைப்பில் நாளும் ஒரு குன்று இன்னொரு இருக்கு திரள் என்றாலே லிங்கம் என்று ஒரு பொருள் இருக்கு இறைவனை பார்க்க முடியாதது அருவம் பார்க்கக்கூடியது உருவம் லிங்கத்துக்கு அருவுருவம் என்று பெயர் அருவுருவம் இல்ல அருவமும் இருக்கிறது உருவமும் இருக்கிறது உருவம் அருவம் அருவுருவம் உருவம் இந்த லிங்கத்துக்கே திரள் என்று பெயர் ஞானத்திரள் என்று பேசுகிறார் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் யாரு அண்ணாமலையார் ஞான குன்றாக நிற்கிறார் இவர் பார்க்கிறார் இவர் வந்து எப்படி சொல்றது ஞான சம்பந்த பெருமானை நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி என்பது யார் என்றால் திருத்தொண்ட தொகை எழுதிய சுந்தரர் சின்ன சின்ன வரிகளிலே எழுதிட்டு சென்று விட்டார் அதை பின்னாலே பெரிய புராணமாக சேக்கிழார் மாற்ற அடி எடுத்துக்கூடிய நம்பி நம்பியாண்டார் நம்பி அவர் அதை அந்தாதியாக மாற்றி பாடுகிறார் அவர் ஒவ்வொரு லைன் தான் ஒன்று ஒன்று சின்ன சின்ன லைனாக இன்னார்க்கடியார்க்கடிய வரும் அதன் பிறகு மாற்றி அது நம்பியாண்டார் நம்பியை பற்றியும் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அவருடைய தொண்டு அந்த நம்பியாண்டார் நம்பி பேசும்போது என்ன சொல்லுகிறார் எழுதும்போது திருநூதலை அமுதூட்ட ஞான திரளாகி நின்ற செம்மல் யாரை சொல்றார் ஞான சம்பந்தர் சொல்றார் திருநுதலி அமுதூட்ட அன்னை உமையால் வந்து அமுதூட்டக்கூடிய நேரத்திலே அதை ஏற்றுக்கொண்டு இருந்த ஞான ஞானசம்பந்த ஞானத்திரளாகி நின்ற செம்மல் என்று சொல்கிறார் அப்போ அதே வார்த்தையை பயன்பட திரள் என்ற சொன்ன இடத்தையும் அங்கே இவர செய்தார் அதாவது திருஞான சம்பந்தர் இறைவனை ஞானத்திரள் என்று சொன்னார் நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தரை என்று சொன்னார் கவனமா தெரிஞ்சுங்க அவருக்கு அவர் திரள் ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் ஞான திரள் நம்பியாண்டார் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன என்று சொன்னால் அவரும் சிவம் இவரும் சிவன் இருவரும் ஒருவரே என்பதை சுட்டிக்காட்ட நிலையிலே அந்த பாடல் அமைகிறது சரி இதே போல இன்னொரு நான் சொல்றேன் ஒரு நேரத்தில் அவரை தூக்கி கொண்டு எல்லா ஊருக்கும் போகிறார் அப்படி எல்லா ஊருக்கும் போய் பொழுது அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியல அவர் சொல்கிறார் அப்பா நீங்கள் வந்து திரும்பி சீர்காழிக்கு போங்க நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரேன் பிரியா விடை கொடுக்குறார் மகனை அதன் பிறகு ஞானசம்பந்த பெருமான் ஆலவாயிலே இருக்கிறார் மதுரையிலே இருக்கிறார் மதுரையிலே இருக்கும்போது அங்கே செவ்வாதகிருதி வந்து பார்க்கறது அப்போ அந்த மாதிரி வந்து வீடியோ கால் எல்லாம் ஃபோன் கால்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை நேரில் தான் குழந்தையை பார்க்கல மனசு வருத்தமாக இருக்குது நேரில் பார்க்குறாரு உள்ள போய் பார்த்தா பெரிய திருக்கூட்டம் இருக்கிறது உள்ளே ஞானசம்பந்த பெருமானு இருக்கிறார் இவர் உள்ளே சென்று பார்க்குறார் உள்ளே சென்று போகிறார் போன உடனே பார்க்குறார் பார்த்து தந்தையை பார்த்தபோது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அந்த நேரத்தில் வந்து அங் அங்கே தான் பா அங்கே ஒரு பாட்டு இருக்கிறது அருமையான பாட்டு அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல கதி வைகளும் குறைவில்லையே என்னமோ என்னுமோ அப்படிங்கிறது அது ஒவ்வொரு வருஷம் சொல்றாரு கதிக்கு அதாவது எந்த கதினா இந்த கதி அல்ல எல்லாருக்கும் சேர்ந்த உலகத்தினுடைய கதியை பத்தி பேச கண்ணின் நல்லதுரும் கழுமல வளனகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே சிவபெருமான் அங்கே வந்து தோணியப்பர் என்று பேர் எங்க சீர்காழியில் தோணியப்பர் இறைவிக்கு வந்து பெரிய நாயகின்னு பேர் அப்ப பெண்ணின் நல்லாளோடும் பெண்ணின் நல்லாளோடும் இவ்வளவு பெருசு அன்னைக்கு பெருந்தகை இருந்தது அவர் அப்பா அப்பாவா அப்பா வந்தோம் எல்லாரும் வீட்டில் கேட்போம்ல வீட்டில் எல்லாரும் சுகமா அப்படின்னு கேட்போம் இல்லை அம்மா நலமான கேட்கல இவர் யாரு இவர் கேட்கல திருஞான சம்பந்தர் கிருத சிவகிருத சிவபாதகிருக்கிட்ட அந்த அம்மா பேர் பகவதி அம்மையார் பகவதியார் அம்மா நல்லா இருக்காளா நீ நல்லா இருக்கியான் கேட்கல முதல்ல என்ன கேட்கிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் வைகலும்னா தினந்தோறும்னு அர்த்தம் வைகல்னா நாள்னு அர்த்தம் வைகரைனு சொல்கிறோம் இல்லையா எல்லோருக்கும் வைகரைனா அது புரியுது வைகரைனா ஏர்லி மார்னிங் அப்போ வைகரை வை அதனுடைய தடுப்பு வந்துருக்கு அதாவது ஒரு நாளினுடைய முடிவு வந்து அடுத்த நாள் எனவே எனவேதான் அதுக்கு பேர் வைகரை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் மந்திர சொல் இவர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னால் சிவபெருமான் சொன்னது போல அதில் கடைசியில் கேட்குறார் பெருந்தகை இருந்தவாறே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தவாறு பெருந்தகைனா யாரு பெருந்தகைனா தோணியப்பர் இல்லையா பெருந்தகை தோணியப்பர் சிவபெருமானுக்கு பேரு பெருந்தகை ஞாபகம் வச்சு வந்து முதல்ல என்ன சொன்ன சிவபெருமானுக்கு பேரு ஞானத்திரள் அதே பேரை நம்பியாண்டார் நம்பி ஞான சம்பந்தம் கொடுத்தார் இப்ப பெருந்தகைன்னு சொல்ற இந்த பெருந்தகையை இது யாருன்னா சேக்கிழார் சேக்கிரியார் பெரிய அந்த பெரிய புராண பாட்டில் வந்து நான் சொன்னது போல பிள்ளை பாதி புராணம் பாதி நிறைய பாடல்கள் வரும் அந்த பாடல்களை பற்றி சொந்த இடம் இந்த இடம் மட்டும் சொல்றேன் சேக்கிரியார் சுவாமிகள் இந்த குழந்தை வந்து குழந்தைகிட்ட அப்பா கேட்கறாங்க நீ எப்படி இந்த மாதிரி நடந்தது யார் ஒன்று இந்த மாதிரி வாயில பா அச்சில் இருக்கு பால் அப்போ அந்த குழந்தை எழுந்து சொல்றது அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தை தானே சொல்லணும் குழந்தைங்கிறதுக்கு பதிலாக சேக்கிரியார் பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன தெரியுமா சிறிய பெருந்தகை இறைவனுக்கு பேரு பெருந்தகை எழுந்ததேனர் பெருமான் எந்த இடத்துல வந்து பாருங்க வரலாறுலாம் ஒரு பக்கம் எழுது அதாவது ரெண்டு புலவர்களுக்கு தான் வந்து நம்ம நாட்டில் தெய்வ புலவர்கள் மாதானு வங்கி என்று அறியப்பட்டு பெருந்தகை வள்ளுவ நாயனார் திருவள்ளுவன் நாயனாருக்கு பேர் வந்து தெய்வ புலவர் திருவள்ளுவர் இரண்டாவது தெய்வப்புலவர் சேக்கிழார் ஏன் அப்படின்னா அவர் வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமை மட்டும் இல்ல சரியான பதத்தை பயன்படுத்துகிறார் பெருந்தகை வந்து அவங்க சிறிய பெருந்தகை எழுந்ததே சரி எப்படி பண்றார் அப்போ என்ன அர்த்தம் இதுல சொல்ல வந்த என்னன்னா அடியார்கள் தவிர மிக பெரிய அடியார்கள் ஞானிகள் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு பெருந்தகையாக சிறிய பெருந்தகையா வழங்கியவர் அதாவது நம்ம ஊரில் இப்போ இருக்கிற பாசன தலைவர் அதுக்கடுத்து தளபதி இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல ஒருத்தருக்கும் பேர் அடுத்த லெவல் போறாங்கல்ல அதனால இது வந்து ஒரு 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 எடுத்துக்காத்தான் இது மாதிரி நிறைய இடம் இருக்கிறது அப்போ ஞானப்பால் வரலாறே இப்போ நம்ம சொல்லி